கோடைவெயில் அதிகரித்து வரும் நிலையில் வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ஜாஃபர் இணைந்திருக்கிறார். ஜாஃபர், வார விடுமுறை காரணமாகவும் விடுமுறை காரணமாகவும் அங்கு மக்கள் சுற்றுலாப் பயணிகள் குவிந்திருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வந்தது. தற்போது சூழ்நிலை எப்படி இருக்கிறது? மலைகளின் நிலவரிசையான கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நிலவும் மிதமான காலநிலையையும் ரம்யமான சீதோஷ்ண நிலையை ரசிக்கவும் தரைப்பகுதிகளில் நிலவும் வெயிலை சமாளிக்கவும் புனிதவெள்ளி தொடர் விடுமுறையும் வார விடுமுறையினையும் கொண்டாட தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருக்கும் சுற்றுலாப் பயணிகளின் வருகையானது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக மோயர் சதுக்கம், பயன்மரக்காடுகள், குணா குகை, தூண்பாறை, வேந்தமேரி, தொப்பி தூக்கிப்பாறை, அமைதி பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களின் இயற்கை அழகினை கண்டு ரசித்தும் மலைமுகடுகளின் நடுவே தவழ்ந்து செல்லும் மெக கூட்டங்களை கண்டு மகிழ்ந்தும் பாம்பார் அருவி, வட்டக்கானல் அருவி, வெள்ளிநீர் வீழ்ச்சி உள்ளிட்ட அருவிகளில் சீராக கொட்டு வரும் நீரின் முன்பாக நின்று சுற்றுலாப் பயணிகள் ரசித்தவாறு உற்சாகமடைந்து வருகின்றனர். மேலும் சுற்றுலாப் பயணிகள் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் ரெயின் பூங்கா, ரோஜா பூங்காக்களில் பூக்க துவங்கியுள்ள வண்ண மலர்களை கண்டு ரசித்து வருவதுடன் பூங்கா புல்தரவுகளில் அமர்ந்து இலைப்பாரி செல்ஃபி மற்றும் புகைப்படமும் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகளின் வருகையை அதிகரிப்பால் ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி, அப்பர் லைப்பியூ உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் நிலவுவதால் சுற்றுலாப் பயணிகளின் வாகனங்கள் பிரதான மலைச்சாலைகளில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக அணிவகுத்து ஊர்ந்தவாறு செல்கின்றன. இதனை கட்டுப்படுத்துவதற்காக பிரத்யேகமாக 25க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் சுற்றுலா தொழில் புரிவர் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இதுபோன்ற தொடர் விடுமுறை நாட்களில் கூடுதலாக போக்குவரத்து காவலர்களை மிகவும் விரைவில் பணியில் அமர்த்தி போக்குவரத்து நெரிசல் ஏற்படா வண்ணம் சீர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளிடம் எழுந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்.